பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பேடிஎம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்ல போகிறேன்ப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பேடிஎம் ஆப்பில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, இல்லை பேடிஎம் வேலெட்டில் வந்து உங்களோட அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, வர்ற 29ஆம் தேதிக்குள்ளே வந்து அதை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்த மாதம் முதல் பேடிஎம் மூலம் பரிவர்த்தனை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் வங்கி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்குதுப்பா. எதுக்காக இந்த அதிரடி முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா, பேடிஎம் வந்து தொடர்ந்து விதிமீறல்ல ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிற மாதிரியோ. பேடிஎம் கணக்கில் உள்ள பணத்தை வாடிக்கையாளர்கள் எப்போது வேணாலும் இந்த 29ஆம் தேதிக்குள்ள எப்போது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், ஆர்பிஐயோட விதிமுறைகளை பேடிஎம் நிறுவனம் மீறி வருவதால் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுனால இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எப்படியும் வந்து 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் வந்து இணைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேடிஎம்க்கு இருந்த ரூல்ல இருந்து இப்போ வந்து இனிமேல் வந்து அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வரையில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்லாம் வந்து பேடிஎம்ல இருந்தது அப்படின்னா அது டீஆக்டிவேட் ஆக போகுது. அதனால வந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்லாம் எடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வேற அக்கௌண்ட்ல மாத்திக்கோங்க அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.